அக்கூரில் ஸ்ரீவாழ்நெடுங்கண்ணி அம்மை உடனாகிய ஸ்ரீ தாந்தோன்றீஸ்வரர் ஆலயத்தில் கொரோனா தொற்று ஒழிய வேண்டி சிறப்பு யாகம் நடைபெற்றது. மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுக்கா செம்பனார் கோவில் அருகே அக்கூரில் அமைந்துள்ளது பிரசித்தி பெற்ற பழமையான ஸ்ரீவாழ்நெடுங்கண்ணி அம்மை உடனாகிய ஸ்ரீ தாந்தோன்றீஸ்வரர் கோயில் உள்ளது. கோச்செங்கட் சோழனால் கட்டப்பட்ட மாடக்கோயில். தேவார பதிகங்கள் பாடப்பட்ட 274 கோயில்களில் 150வது ஆலயம் இதுவாகும். திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர் ஆகியோரால் பாடல் பெற்ற இந்தாலயத்தில் சிவன் சுயம்புமூர்த்தியாக காட்சி அளிக்கிறார். யானைகள் செல்ல முடியாத வகையில் கட்டப்பட்ட மாடக்கோயில் வகையைச் சேர்ந்த கருங்கல்லாலான ஆலயமான இங்கே கொரோனா ஒழிய வேண்டியும் உலக நன்மைக்காகவும் சிறப்பு யாகம் நடத்தப்பட்டது. தாந்தோன்றீஸ்வரர் மற்றும் வாழ்நெடுங்கண்ணியம்மை ஆகியோருக்கு பால், பன்னீர், தயிர், சந்தனம், திரவிய பொடி உள்ளிட்ட பல்வேறு மூலிகை பொருட்களை கொண்டு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. தொடர்ந்து 108 வகையான மூலிகை பொருட்கள் கொண்டு நவக்கிரக யாகம், அஸ்திரயாகம், பிராயச்சித்த ஹோமம் உள்ளிட்ட யாகங்கள் செய்யப்பட்டன. தொடர்ந்து பூர்ணாகதி உடன் யாகம் நிறைவடைந்தது. யாகத்தில் வைத்து பூஜிக்கப்பட்ட புனித நீர் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு சுவாமி மற்றும் அம்பாளுக்கு அபிஷேகம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது.